ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவுக்கு இடம் கிடைப்பது கடினம் அப்படின்னு தற்போது சூசகமாக பதில் தெரிவிச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட போகிறாங்க. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் முக்கியமான வீரராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட டெஸ்ட் வாய்ப்புகள் எல்லாரையுமே ஓரளவு சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னே சொல்லலாம். லிமிடெட் ஓவர்ஸில் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட டெஸ்ட் போட்டிகளில் தன்னுடைய இடத்தை இன்னும் நிலைநிறுத்திக் கொள்ளலை. அதே போல ரோஹித் மற்றும் கோலி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிற காரணத்தினால விராட் கோலி இந்த டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவை ஓரம் கட்டவே பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்துச்சு. தற்போது அதற்கு ஏற்றது போலயே சூசகமா பதிலையும் தெரிவிச்சிருக்காரு. தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விராட் கோலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்திய அணியில கேஎல் ராகுல் மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேர் தான் தற்போதைக்கு டெஸ்ட் போட்டிகளில் துவக்க வீரர்களா இருக்காங்க. அதனால இவங்க இரண்டு பேரும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள்லையுமே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் காரணத்தால தற்போது இந்திய அணியில ரோஹித் சர்மாவுக்கு விளையாடும் 11 பேர் கொண்ட வீரர்கள இடம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல துவக்க வீரர்களா கேஎல் ராகுல் மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கிட்டாங்க அப்படின்னா, மூன்றாம் கட வீரரா சட்டீஸ்வர் புஜாரா, அடுத்த இடத்துல விராட் கோலி, துணை கேப்டன் ரஹானே, அடுத்த இடத்துல விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த், இந்திய அணி கண்டிப்பா 4 பந்து வீச்சாளர்களோட களமிறங்கும் அப்படின்னு ஏற்கனவே பயிற்சியாளர் சொல்லிட்டாங்க. அதனால ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா அவசியம். அந்த இடத்துல தற்போது ரவீந்திர ஜடேஜா களமிறங்கிறாரு. மிச்சம் இருக்கும் 4 பவுலர்கள்ல அஸ்வின், இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ் மற்றும் பும்ரா, இந்த 11 பேர் கொண்ட வீரர்கள் தான் டெஸ்ட் போட்டிகளில் களமிறங்குவாங்க அப்படின்னு விராட் கோலி தற்போது சூசகமாக தகவலை தெரிவிச்சிருக்காரு. இதனால இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலுமே ரோஹித் சர்மா வாய்ப்பு கிடைக்காம உட்கார வைக்கப்படுவாங்களா அப்படின்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு விளையாடும் 11 பேர் கொண்ட வீரர்களை இடம் கொடுக்கல அப்படின்னா அது பெரிய சர்ச்சை கிளப்பு அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.